ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து. இப்போது நம்ம எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது? நம்ம வேணால் அந்த புதர் ஜாடிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் சொல்கிறது கேளு. நம்ம ரெண்டு பேரும் போய் ஒரே இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டா அப்புறம் அவனை நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். ஒரு வேலை பண்ணுவோமா? நீ அங்கே போய் ஒழிஞ்சிக்கோ, நான் வேற எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கிறேன். சரி, நான் இந்த பக்கம் போய் ஒழிஞ்சிக்கிறேன். அப்போ நான் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிறது? சூப்பர் ஐடியா, நம்ம போய் அந்த கூடிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். நான் இந்த கூடிக்குள்ளே ஒழிஞ்சிட்டேனா என்னை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. 95 96 97 98 99 100. எங்கே இருக்காங்க அவங்க? எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஏ சின்ன பொண்ணு, நீ எங்க ஒளிஞ்சிருக்க நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். நீ இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கிட்ட, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, அடுத்ததான் அந்த கோபி எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓஹோ, நீ மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கியா? நான் உன்னை கண்டுபிடிச்சிடறேன் தம்பி. ஆஹா, கிச்சன்ல இருந்து வர இனிப்பான கேக்கோட வாசனை மூக்க தொலைக்குதே. வாவ், ரொம்ப சரியா சொன்ன. வா, போய் சாப்பிடலாம். ஹா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எதுக்காக எங்ககிட்ட இருந்து தட்டை வாங்கிக்கிட்டீங்க? அப்போ இது உனக்காக மட்டும் கிடையாது, நம்ம எது செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துதான் சாப்பிடணும். சரி போங்க, நீங்க மூணு பேரும் முதல்ல போய் கை கழுவிட்டு வாங்க. பாருங்க, உங்க கையெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்கு. அப்பு, அம்மா சரியாதான் சொல்றாங்க. வாங்க, நம்ம மூணு பேரும் போய் கை கழுவிட்டு வரலாம். சரி வாங்க, நம்ம மூணு பேரும் போய் கேக் சாப்பிடுவோம். என்ன அப்பு, கைய சுத்தமா கழுவுனியா? பாருங்க, என் கை எவ்வளவு சுத்தமா இருக்கு. அப்பு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா? அப்ப நானு? நீயும் தான் ஸ்மார்ட். அப்படின்னா நானு? ஆஹா, நீயும் தான் ஸ்மார்ட்.